எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். இது முக்கியமான விஷயம்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் அலர்ட் பண்ணி கவனமாக வச்சுருக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்கணும். இது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நடந்த உண்மையான நிகழ்வு. அது என்ன அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக லோன் வாங்குறாங்க இல்லையா, அதை பற்றினது தான். இந்த மாதிரி உங்களுக்கு அவசரத்துக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்பில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான தப்பை யாருமே பண்ணாதீங்க. இப்போ வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5000 ரூபாய்க்கு வாங்கின கடனுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பே பண்ணி முடிக்கல. அவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல அவங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால ஒரு 5000 ரூபாய் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. யார்கிட்டையும் கேட்டாலும் காசு அவங்களுக்கு கிடைக்கல. உடனேவும் கூகுளில் தேடி பார்க்குறாங்க. இப்போ தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருதுல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு கூகுளில் தேடினோடனேவும் நிறைய ஆப்ஸ் வருது. அதில் கூகுள் வந்து ரெஃபர் பண்ணுது. உடனேவும் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டாக என்ட்ரி பண்ணுறாங்க. இதுக்கு டாக்குமெண்ட்டாக என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டு, அப்புறம் அவங்களோட செல்ஃபி கேட்குது. இது மூணையும் மட்டும் நம்ம கொடுத்துட்டாலே நமக்கான லோன் வந்து கேட்ட அமௌண்ட் 5000 இல்லை 3000க்காக லோன் வாங்குறாங்க. இப்போ லோனை அப்ளை பண்ணிட்டோம், அந்த 5000 வந்து நம்மளுக்கு கிரெடிட்னு சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு அக்கௌண்ட்ல வர பணம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? 3500 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 1500 ரூபாய் என்னாச்சு? அவங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு 5000 ரூபாய் வேணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு ஆப்ல அப்ளை பண்றாங்க. அதுல 3000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணி 1500 ரூபாய் கிடைக்குது. இப்போ அவங்களுக்கு தேவையான 5000 ரூபாய் எடுத்தாச்சு. ஆனால் 2 ஆப்ல வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்ப இருக்கிற சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு. அதோட முடிஞ்சு போயிடுறது கிடையாதுங்க இந்த விஷயம். இதுக்கப்புறம் தான் பெரிய பாமே அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. இது என்னன்னா, அடுத்த 6வது நாளேவும் இந்த 8000 ரூபாய திரும்ப கொடுக்கணும். 6 நாளைக்கு எவ்வளவு வட்டின்னு பாத்துக்கோங்க, 3000 ரூபாய் வட்டி. ஃபீட் வட்டி, ஃபாஸ்ட் வட்டி, இதெல்லாம் நம்ம நேர்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவுக்கு ஆன்லைன்ல கூட இந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாம் நடக்குன்னு பாருங்க. இப்போ 6வது நாள் அவங்க பணத்தை கட்டணுமா? ஆனால் 4வது நாள்ல இருந்தேவும் அவங்களோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் மேல மெசேஜா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, தேவையில்லாத வார்த்தைகளில் பேசுறது. நீ வந்து கரெக்டாக 6 நாளில் பே பண்ணல அப்படின்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ ஒரு கடன்காரன், உங்களை கேரண்டியாக வச்சு தான் அவங்க என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க கட்ட முடியாட்டி நீங்கள் தான் எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்டில் உள்ள எல்லாரும் மெசேஜ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயம்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அவங்க? 4வது நாளேவோ வேற ஏதாவது ஆப் இருக்கா, அதுல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் மேல ஆப்பா தேடி தேடி ஒவ்வொரு ஆப்லயும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வாங்குறாங்க. இந்த பணத்தை வாங்குறதுக்கு ஏற்கனவே வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த ஆப்காரங்களே ரெஃபர் பண்றாங்க. அப்போ ஒரு ஆப்புக்கும் இன்னொரு ஆப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுலையாவது இவங்கள சிக்கி மாட்ட வச்சு எப்படியாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை கறந்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்பும் வச்சிருக்கிறவங்களும் நினைச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்களோட கடன் லிமிட் கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் 30-40 தடவை போன் பண்ணி மிரட்டுறாங்க. போன்ல பேசுற ஒவ்வொருத்தவங்களும் ஹிந்திக்காரங்களா இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்க, டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு இல்லையா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதையேவும் இப்ப கொஞ்சம் மாத்தி யோசிச்சு எந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் பண்றாங்கன்னு பாருங்க. இவங்களெல்லாம் யார் கேக்குறது? கான்டாக்டோட நம்பர்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இது வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதும் நம்மளோட கான்டாக்டோட கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அக்செப்ட் பண்ண சொல்லும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்மளோட கான்டாக்ட்ஸையும் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸையும் நம்ம லோன் வாங்கின உடனேயும் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன் 6வது நாளில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் கூட பிரச்சனை இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களால கட்ட முடியாமல் போகுது. அதுக்கு உடனேவும் அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்டை எடுத்து அதிலிருந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டு என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டான், கட்ட முடியலை, அதுக்கு வந்து உங்களை தான் ஜாமீனாக சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன தோணும், இவங்களா இப்படி அப்படின்னு தானே தோணும். சரி, உடனே நான் என்னோட ஃப்ரெண்டை கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுறாங்க. ஃபோனை வச்சுட்டு உடனே
பண்ணேவும் வாங்கினவங்களுக்கு கால் பண்ணுவாங்கல்ல, பண்ணி என்ன பண்ணீங்க அமௌண்ட் வாங்கிட்டு கட்டலையாமே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன். இந்த அமௌண்ட் வாங்கினது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட சொல்லலை, ஆனால் இப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. இது மூலமா அவங்களோட ஃபேமிலியில எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும், அவங்களோட வீட்டில் அவங்களால என்ன சொல்லி புரிய வைக்க முடியும். இதுல இந்த ஃபோன் கால்ஸ் வேற, டெய்லியும் இவ்வளோ டைம் ஃபோன் பண்ணி நீ அமௌண்ட் கட்டு கட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க எங்க இருந்தா அவ்வளோ அமௌண்ட்டை கட்டுவாங்க, அவங்களோட லெவல் என்னவோ அது வரைக்கும் தானே அவங்களால அமௌண்ட் கட்ட முடியும். மேலும் மேலும் அவங்க கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியும் அவங்களும் எந்த நிலைக்கு ஆளாகுவாங்க. ஏறமோ அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கடன் வாங்கினாங்க, இன்னைக்கு 100,000 ரூபாய் கடன்ல கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த ஆப் எல்லாமே. தயவு செஞ்சு நீங்க யாருமேவும் இந்த மாதிரியாங்க இன்ஸ்டண்டா அமௌண்ட் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்லயும் போய் உங்களோட டீடைல்ஸா ஃபில் பண்ணி அமௌண்ட் வாங்காதீங்க, இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அவங்களுக்கு நான் சொன்ன சொல்யூஷன் என்னன்னா, உடனேவும் அந்த ஆப் எல்லாமேவும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, அது கூடவேவும் உங்களோட சிம்மையும் பிளாக் பண்ணிருங்க, சிம்மையவும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் காப்பியை யார் உங்களை பிளாக்மெயில் பண்றாங்களோ அவங்களோட வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணிருங்க, இதோட இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிருங்க. திரும்ப திரும்ப நீங்க அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு அடிமை ஆயிட்டீங்க. இந்த விஷயத்துல இப்ப வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் எல்லாமே போதும், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தைரியமா இருங்க. உங்களோட பயத்தை மட்டும்தான் அவங்க ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மளோட மான மரியாதைக்கு தானே ரொம்பவுமே பயப்படுறோம். என்னதான் காசு பணம் நம்ம கிட்ட இல்லாட்டியும் இந்த மான மரியாதையும் நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமா நினைக்கிறோம். இதையேவும் அவங்க நம்மளுக்கு நம்மளோட மைனஸா யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த அளவு நம்ம கிட்ட விளையாடுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்க்கும் நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தெரியும். யாரோ ஒருத்தவங்க உங்களை தப்பா சொல்றதுனால அவங்க உங்களை நம்பிக்கிட்டு எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்க, அதை முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கோ. மாதிரி உங்களோட ஃப்ரெண்டும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தைரியம் சொல்லி எதானாலும் பாத்துக்கலாம், நீ ஏன் பயப்படுற, நீ வாங்கின அமௌண்ட்டை விட நீ அதிகமாக தானே கட்டியிருக்க, பிற எதுக்கு உனக்கு பயம், இந்த மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி தைரியப்படுத்துங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற சிச்சுவேஷனுக்கு கூட போய்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம். யாருக்காகவும் நம்ம ஏன் சாகணும்னு சொல்லுங்க, நம்ம வாழ்றதுக்காக தானே பிறந்திருக்கோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நான் பேசுனது கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீங்க யாரும் இன்ஸ்டன்ட் லோன் எடுத்து இந்த மாதிரி போய் மாட்டிக்க கூடாது. உங்ககிட்ட ஷேர் பண்றேன், உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம், பை.